ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் பேர்டே சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் பேர்டே சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு 33 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு லோ பட்ஜெட் இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட பிளானிங் என்ன, இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு மாலப்பட்டி போகிறவங்களில் சர்வே நகர் ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடும் வந்து வடக்கு பார்த்து, ராஜநிலையும் வந்து வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் வந்து இதுதான். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும், ஒரு அட்ராக்டிவான மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்து அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 அடி ரோடு ஃபேஸிங் வந்து கிடைக்குது. மொத்தம் வந்து 6 வீடு இருந்துச்சு, தெற்கு பார்த்து 4 வீடும் வடக்கு பார்த்து 2 வீடும். இதில் வந்து 5 வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இருக்குது இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான். லோ பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீட்டை வந்து எடுத்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே ஹை கேஜில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட இதில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் இருக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. அதே போல் இதில் போரும் அண்டு வந்து சம்பும் வந்து கொடுத்துருக்காங்க. போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 அடியும், சம்பு வந்து நமக்கு 5000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் செப்டி டேங்க் ப்ரொவேஷன் வந்து மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு கீழே அவுட்டர் டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு கிடச்சிருது. இந்த மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸுக்காக மெட்டல் கேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அவுட்டர் டாய்லெட்டும் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8x3 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. அதுவும் இது வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே சன்லைட் உள்ளே வர்றது தகுந்த மீதிக்கு ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கிடச்சிருது. அதே போல் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இபி ப்ரொவேஷனும் நமக்கு கிடச்சிருது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். 5x7 அப்படிங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால், இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 22x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு பூஜை ரூமும் அடிஷ்னலாக கிடச்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 4x2 கிளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வெர்டிகல் டைல்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளோரிங் வந்து போட்டிருக்காங்க. அதே போல் ரூஃபில் பார்த்தோம்னா ஒரு அழகான ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம். இந்த பூஜை ரூம் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட லைட் சிஸ்டத்தோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே ஒரு 60 இன்ச் டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டிவி ப்ரொவேஷனும் அமைச்சிருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே A to Z வந்து கம்ப்ளீட்டாக கும்முல்ல வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 10x8 அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் வந்து நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா லைட் அண்டு டார்க் கலர் காம்பினேஷன் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவோட வெஸ்ட் அண்டு நார்த்து வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு இதே தேவையான அளவுக்கு செல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான பிளேஸாக இருக்கட்டும், எல்லா நூக் அண்ட் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமே லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ரெடிமேட் டோர் பார்த்தீங்கன்னா 8000லேருந்து 12000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏசி ப்ரொவேஷனும் நமக்கு கிடச்சிருது. தேவையான அளவுக்கு சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மெனிக்க ஃபெசிலிட்டியோடு கிடைக்குது. சின்னதாக நமக்கு ஒரு செல்ஸும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8x
4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இது இந்தியன் டைப் மெத்தடெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான என்ன ஃபெசிலிட்டியோ, சவராக இருக்கட்டும், ஹீட்டர் பாயிண்ட்டாக இருக்கட்டும், வாஷ் பேசனாக இருக்கட்டும், எல்லாமே ஏற்றுச்சேர்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 10x8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு தேவையான ஃபெசிலிட்டியோடு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமில் வந்து ஏசி ப்ரொவேஷன் மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் ப்ரொவேஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் வந்து 18 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பூச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து அட்டாடெக் சிமெண்ட்டும், சாம்பர் கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா அதிகபட்சம் 20 நாளில் வந்து நம்ம லோன் வந்து வாங்கிக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டுமே. இந்த செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து கிடையாது, காமன் பாத்ரூமாக வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.